அடுத்து வருவது விரைவு செய்திகள். தமிழக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு கொரோனா தொற்று நோய் தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக நேற்று வரை 399,93,3,366 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நிதியளித்த நிறுவனங்கள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் ஆகியோருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துக் கொண்டதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சூரிய ஒளி சக்தி மூலம் இயங்கும் மோட்டார் பம்புகள் அமைக்க விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி கேட்டுக் கொண்டுள்ளார். வாலாஜா, செங்காடு, மதுரா தகரக்குப்பம், அம்மனந்தான்கள், காட்டேரி, சிறுகரும்பூர் ஆகிய கிராமங்களில் வேளாண்மை பொறியியல் துறையின் மானியம் மூலம் அமைக்கப்பட்ட சூரிய சக்தி பம்பு செட்டுகள் மற்றும் வேளாண் இயந்திரங்கள் வாடகை சேவை மையத்தினை அவர் இன்று ஆய்வு செய்தார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வன உயிரின வார விழா நிறைவு பெற்றது. இதையொட்டி இணைய வழி வாயிலாக ஓவியம், வினாடி வினா, இணையதளம் மூலம் பள்ளிகளுக்கு வன உயிரின பாதுகாப்பு விழிப்புணர்வு வகுப்புகள், வன உயிரின ரங்கோலி போட்டிகள் நடத்தப்பட்டது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற 25 மாணவ மாணவிகளுக்கு மாநில வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இணையம் வழியாக 800 மேற்பட்ட வனத்துறை உயர் அலுவலர்கள், களப்பணியாளர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று பரவலின் போது அயராது பணியாற்றிய முன்களப் பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி சென்னை பெரும்பாக்கத்தில் நடைபெற்றது. ஆக்சிஜன் பை அர்பைன் ட்ரீ அமைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அமைப்பின் செயலாளர் பாலாஜி, தலைமை செயலாளர் சவிதா மற்றும் சத்யநாராயணன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. உலக விண்வெளி வாரத்தையொட்டி புயல்களை துரத்துதல் என்ற தலைப்பில் தில்லியில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பேசிய வானிலை மைய இயக்குநர் மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா, இந்தியாவில் புயல் பாதிப்புகளை குறைக்க ஆற்றல் மிக்க புயல் எச்சரிக்கை கருவி விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதற்கு முன்னதாக வரவிருக்கும் மழைக்காலங்களில் புயலை எதிர்கொள்வதற்கான திட்டங்கள், தயார் நிலை குறித்து வானிலை நிபுணர்கள், பேரிடர் குழுவினர், விமான கடற்படையினருடன் ஆன்லைன் மூலம் வானிலை மைய இயக்குநர் ஆலோசனை நடத்தினாா்.